முறையான வடிகால் அமைப்புகின்றி வீதியில் தேங்குகின்ற வெள்ளத்தினால் சுழிபுரம் பெரிய தம்பிரான் வீதி முழுமையாக மூழ்கியுள்ளது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு மழை வெள்ளம் காரணமாக குறித்த வெள்ளப்பெருக்கு பதிவாகி வருகின்றது. இதுவரை வலிகாம மேற்கு பிரதேச சபையினர் குறித்த வடிகால் அமைப்பிற்கென ஒரு முறையான திட்டத்தினை நடைமுறைப்படுத்தவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறிப்பாக பாண்டவட்டை, காட்டுப்புலம், வரத்தோலை, ராத்தரடி உட்பட பல பகுதிகளுக்கு இவ்வீதி பிரதான வீதியாக காணப்படுகிறது. மேலும் பாடசாலை, பாடசாலை என முக்கியமான பகுதிகளும் இங்கு காணப்படுகின்றன. இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் தமது புத்தகப்பை நினையும் அளவிற்கு குறித்த வீதியினால் நினைந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. எனவே குறித்த வீதியின் ஆரம்பத்தில் சிறிய வடிகால் காணப்படுவதையும் அதனை முறையாக தூர்வாரி இவ்வீதியை பாதுகாத்து தருவதற்கு உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.